ப்ரோ, கலர் ட்ராயிங் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த பண்ணும்போது அந்த மாதிரி கலர் ட்ராயிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்படி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி அந்த கலரெல்லாம் பிளெண்டிங் பண்ணுறீங்க, அதையே நீங்கள் சொல்லியே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யாரை ட்ராயிங் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஸ்கின் கலர் என்ன, அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராயிங் பண்ணுற இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கணும். இந்த அவுட்லைன் போறது எப்படின்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லோ கலர் பென்சிலை எடுத்து நம்ம அதை ஷார்ப் பண்ணிக்கணும். ஷார்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லோ கலர் பென்சிலை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம போட்டுக்கணும். அதாவது அவரோட ஸ்கின்னில் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் லேயருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து ரெட் கலர் பென்சிலை எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா காஃபி கலர் பென்சிலை எடுத்து நம்ம அந்த ரெட் கலர் கொடுத்துருந்தோம்ல அதுக்கு மேலேயே இந்த காஃபி கலரை அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒயிட் கலர் பென்சிலை அந்த அப்ளை பண்ணோம்ல அந்த எல்லோ கலர் ரெட் கலரு அப்புறம் காஃபி கலர் இதெல்லாம் அதுக்கு மேலேயே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பர் ஸ்டம்பை எடுத்து நம்ம இந்த நாலு கலர் கொடுத்துருந்தோம்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அந்த பேப்பர் ஸ்டம்பை வச்சு ஸ்மூத் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இப்போ ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சூப்பராக வரும். ஸோ இதே மெத்தடை வச்சு தான் அவரோட ஃபேஸை ஃபுல்லாக நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணி ட்ராயிங் பண்ணணும். கலர் ட்ராயிங்கில் இப்படி தான் பண்ணணும். இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சரியாக வரல அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இதுதான் கரெக்டான மெத்தடு, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு டெய்லி வந்துட்ருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விராட் கோலியோட ஃபோட்டோ தான் ட்ராயிங் பண்ண போகிறேன். அவரோட ஃபோட்டோ வந்து ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஓகேவா, அந்த ஃபோட்டோ எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். கை எட்ட மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருக்கேன். பாய் கைஸ்.